நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிவேல் பேசுகிறேன். பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் படத்தில் இருந்து அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ பாடல் வெளியீடு. அந்தகன் ரீமேக் அல்ல, ரீமேட். அப்படிப்பட்ட ஒரு ரீமேக் தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. தாப்ஸா பிரசாந்த் கதையின் நாயகனாக முதன்மையாக கதாபாத்திரம் நடித்திருக்கும் அந்தகன் தி பியானிஸ்ட் திரைப்படத்தினை ரசிகர்களிடத்திலே பிரபலப்படுத்தும் வகையில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையில் இசையமைப்பாளரும் பின்னணி பாடகருமான அனிருத் மற்றும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஆகியோர் பின்னணி பாட அந்தகன் ஆந்தம் எனும் புரமோ பாடல் தயாராகி இருக்கிறது. இந்த பாடலின் உள்ளடக்கத்தை உருவாக்கி காட்சிப்படுத்தியிருக்கிறார் நடன புயல் பிரபுதேவா. இந்த பாடலை தளபதி விஜய் வெளியிட்டு குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த பாடலை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இதன் போது இயக்குநர் தியாகராஜன், நடிகர் பிரசாந்த், இயக்குநர் நடிகர் கே எஸ் ரவிக்குமார், நடிகை ஊர்வசி, நடிகை பிரியா ஆனந்த், நடிகை வனிதா, விஜயகுமார், நடிகர்கள் பூவியார், பெசன் ரவி, ஆதேஷ் பாலா, மோகன் வைத்யா, ஒளிப்பொலிவர் ரவி யாதவ், சோனி மியூசிக் நிறுவனத்தின் தென்மண்டல தலைவர் அசோக் பர்வானி மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் படத்தின் இயக்குநரான தியாகராஜன் பேசும்போது 2019 ஆண்டு பலத்த போட்டிகளுக்கு இடையிலே இந்தியில் வெளியான அந்தாதூன் படத்தின் தமிழ் உரிமையை வாங்கினேன். தமிழ் திரையுலகில் பெரிய பெரிய நட்சத்திர நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என பலரும் இப்படத்தினை தமிழ் உரிமையை வாங்குவதற்கு போட்டியிட்டார்கள். இந்த படத்தை ஏன் வாங்க வேண்டும் என தோன்றியது என்றால், அதில் ஒரு பார்வை திறன் சவால் உள்ள மாற்று திறனாளிதான் கதையின் நாயகன். அவன் ஒரு பியானோ வாசிக்கும் இசைக்கலைஞன். பிரசாந்த் சிறிய வயதிலிருந்து பியானோ வாசிப்பான். லண்டன் டிரினிட்டி இசைக்கல்லூரியில் பியானோ இசையில் 4வது கிரேடில் தேர்ச்சி பெற்றிருக்கிறான். அவனுக்கு இந்த கதையில் மிகவும் பொருத்தமாக இருக்கும் நினைத்து தான் இதை வாங்கினேன். படத்தை வாங்கிய பிறகு கொரோனாவால் 2 ஆண்டு காலம் சென்றது. அதன் பிறகு இடர்பாடுகள் ஏற்பட்டதன அதனை தொடர்ந்து நான் படத்தை இயக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன். இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் பொருத்தமாக இருப்பார் என்பதால் அவரை தொடர்பு கொண்டு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தேன். நடிகை பிரியா ஆனந்தும் அழகான பெண். இந்த படத்தில் அவர் இளமையாக அழகாக காட்சிப்படுத்திருக்கிறோம். நடிகை சிம்ரனும் இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். சற்றும் எதிர்மறையான கதாபாத்திரம் என்றால் திறமையாக நடிப்பால் வெளிப்படுத்திருக்கிறார். அடுத்ததாக வனிதா விஜயகுமார், அவருடைய நடிப்புக்கு தீனி போடும் வகையில் பொருத்தமான கதாபாத்திரத்தை கொடுத்திருக்கிறோம். கார்த்திக் பழம்பெர் நடிகர், அவரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார். அதே போல் படத்தில் இடம்பெறும் சிறிய கதாபாத்திரத்தில் கூட பொருத்தமான நட்சத்திரங்களை நடிக்க வைத்திருக்கிறோம். இவர்களை தொடர்ந்து நடிகர் யோகி பாபு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார். யோகி பாபு சகோதரியாக ஊர்வசி நடித்திருக்கிறார். பிரசாந்த் நடித்த செம்பருத்தி, காதல் கவிதை ஆகிய படங்களில் பணியாற்றிய ரவி யாதவ் இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றுகிறார். லண்டனில் இருந்து ரவி யாதவை அழைத்தவுடன் மகிழ்ச்சியோடு சமூகத்தில் இந்த படத்தில் பணியாற்ற வந்திருக்கிறார். கலைக்குணர் செந்தில் ராகவன், மொழிவளிப்பர் லட்சுமி நாராயண என அவரவர்களை சிறப்பாக இதில் பணியாற்றுகிறார். இந்த பதிப்பில் இல்லாத பல விஷயங்களை தமிழ் இந்தி பதிப்பில் இல்லாத பல விஷயங்களை தமிழ் ரசிகர்கள் மனதில் கவரும் வகையில் இணைத்திருக்கிறோம். அதனால் அந்தகன் ரீமேக் படம் அல்ல, ரீமேட் படம், அதாவது மறுவார் உருவாக்கம் செய்யப்பட்ட படைப்பு அந்தகன் திரைப்படம் ரசிகர்களுக்காக புதுமையாகவும் நேர்த்தியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றார் தியாகராஜன். இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் பேசும்போது, மிகவும் சந்தோஷமான நிகழ்வு இது. தியாகராஜன் சாரை என்னுடைய கல்லூரி பருவ நாட்களிலிருந்தே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு ஏற்றுமதியராக இருந்தேன், அவரும் ஒரு ஏற்றுமதியாக இருந்தார். அந்த வகையில் அவர் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு எப்பவுமே உண்டு. இந்த தருணத்தில் தான் அந்தகன் படத்தில் நடிக்க தியாகராஜன் அழைப்பு கொடுத்தார். அவர் மீது இருந்த அன்பின் காரணமாக நடிக்க ஒப்புக்கொண்டேன். படத்துக்கு சிறிய சமரசம் செய்து கொள்ளாமல் நேர்த்தியாக உருவாக்கியுள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் அவர் பயன்படுத்திய மானிட்டர் கூட பிரம்மாண்டமாக இருந்தது. பிரசாந்திற்கு அந்தகன் 50வது படம் என்பது இங்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். பிரசாந்த் 100 படங்களை தொட வேண்டும் என வாழ்த்துகிறேன் என்றார். இந்த படத்தில் நடிகை ஊர்வசி நடித்திருக்கிறார். அவருக்கு ஊர்வசி என்று பெயர் வைப்பதற்கு பதிலாக ராஜேஸ்வரி பெயர். அந்த அளவுக்கு சிறப்பான நடிகை அவர். நடிகை வனிதா விஜயகுமார் பேசும்போது, இன்றைய நாள் எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமான நாள். என்னுடைய திரையுலக பயணத்தில் மிக முக்கியமான படம் இது. இந்த திரைப்படத்தில் அற்புதமான ஒரு வேடம் கிடைத்திருக்கிறது. திறமையாக நடித்திருக்கிறேன். இதனால் எனக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் எனக்கு குறிப்பிடவில்லை. இது என் குடும்பம். இது குடும்பம் என்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த வழிகாட்டி தியாகராஜன் சார். இன்றும் அவரை நான் நேசிக்கிறேன் என்றார். இந்த திரைப்படம் தரமான படைப்பு, அருமையான நட்சத்திர கலைஞர்கள், திறமையை வாய்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோரின் கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த படைப்பை விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை. ஏனெனில் திரைப்படம் அதுவாக விளம்பரத்தை தேடிக்கொள்ளும். ரசிகர்களிடம் இந்த திரைப்படம் எளிதாகவே சென்றடையும் என்றார். ஒரு ரசிகையாக இந்தியில் வெளியான அந்ததூன் திரைப்படத்தையும் பார்த்துக்கிறேன். அந்த படத்தில் வேற்றுமொழி ரீமேக்கையும் பார்த்துக்கிறேன். ஆனால் தியாகராஜன் சார் தமிழில் மிகப்பெரும் நட்சத்திர படத்தோடு இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார். நடிகை பிரியானந்தா பேசும்போது, இங்கு வந்த பிறகுதான் தமிழில் பணியாற்றி நீண்ட நாள் ஆகிவிட்டது என்ற உணர்வு இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த படக்குழு இயக்குநர் தியாகராஜன் என்னுடைய நண்பர் என்றுதான் சொல்வேன். இந்த படத்தில் நடித்த நடிகர் அனைவரும் தியாகராஜன் மீது வைத்திருக்கும் அன்பின் காரணமாக தான் நடிக்க ஒப்புக்கொண்டார்கள். அனைவரும் பிரசாந்த் மீதும் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார்கள். ஏராளமான சக கலைஞர்களுடன் பணியாற்றிருக்கிறேன் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நடிகை பிரசாந்த் பேசும்போது, இந்த அந்தகன் ஆந்தம் படலை வெளியிட்ட தளபதி விஜய்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டதும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு இதற்காக நேரம் ஒதுக்கி இந்த பாடலை வெளியிட்டதற்காக அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டை உருவாக்கிய பிரபுதேவாவிற்கும் நடன அமைத்த சாண்டி மாஸ்டருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலில் பங்களிப்பு செய்த அனிருத் மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். ஒரு படத்திற்கான புரோமோ பாடலை இந்த அளவு பிரம்மாண்டமாக உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருவாக்கிறோம். இந்த படத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு சிறிய கதாபாத்திரங்களுக்கும் நட்சத்திர கலைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு நடித்திருக்கிறார்கள். இயக்குநர் தியாகராஜன் இந்த விஷயத்தில் நுட்பமாக கவனித்து திரைப்பட
செயல்பட்டிருக்கிறார். நடிகர்கள் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப கலைஞர்களும் திறமையானவர்களை இணைந்து பணியாற்றார்கள். ஒளிப்பதி ரவியாதவ் கடுமையாக உழைத்து ஒவ்வொரு காட்சியும் பிரம்மாண்டமாக நேர்த்தியாகவும் உருவாக்கியிருக்கிறார். சந்தோஷ் நாராயண் இசை, சதீஷ் சூர்யாவின் படத்தொகுப்பு, செந்தில் ரகவனி கலை இயக்கம் என ஒவ்வொரு தொழில்நுட்பமும் மிக சிறப்பாக அந்த படத்தில் அமைந்திருக்கிறது. இந்த அந்தகன் நல்ல படம். ஊர்வசி பேசும்போது அந்தகன் நல்ல படம், நம்முடைய மண்ணுக்கு ஏற்ற தேவையோ அதை மாற்றங்கள் செய்து இந்த படத்தை தியாகராஜன் உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தில் அமைந்திருக்கும் நட்சத்திர கூட்டணி போல வேறு எந்த படத்திலும் அமைந்திருக்காது, அமைந்ததும் இல்லை. இந்த படம் நன்றாக ஓட வேண்டும், ஓடும் என நம்புகிறேன். அனைவரும் வாழ்த்துக்கள் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்திகளை உங்களுக்கு சந்திக்கிறேன்.